சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பனா இஸ்மாயிலை வேறு மருத்துவமனைக்கு மாற்ற பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பாதுகாப்பு என்ற பெயரில் காவலர்கள் தங்களை துன்புறுத்துவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அது பற்றிய தகவல்களை கொடுக்கிறார் எமது செய்தியாளர் அன்பு செல்வன். பல்வேறு குண்டுவெடிப்பு மற்றும் கொலை சம்பவங்களுக்கு முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய நான்கு தீவிரவாதிகளில் மூன்று தீவிரவாதிகளை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இதில் ஒரு தீவிரவாதி பன்னா இஸ்மாயில் அங்கு நடைபெற்ற அந்த துப்பாக்கி சூடின் காரணமாக குண்டடிபட்டு சென்னை ராஜீவ்காந்தியில் இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றன. காரணம், முக்கிய குற்றவாளியாக கருதப்படுவதன் காரணமாக அதுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு அனைத்து நுழைவாயில்களிலும் முறையான பரிசோதனைகள் நடைபெற்றதுக்கு பின்பாகத்தான் பொதுமக்கள் மற்றும் அனைவருமே அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் போலீஸ் பாதுகாப்பு மேலும் தீவிரப்படுத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் பொதுமக்கள் உள்ளே சென்று அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற நோயாளிகளை பார்க்க முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கொண்டு செல்லக்கூடிய அனைத்து பொருள்களையும் சோதித்து பின்புதான் அனுப்புகிறார்கள். குறிப்பாக நோயாளிகளை பார்க்க அனுமதிக்கும் பொழுது அவர் கொடுக்கக்கூடிய அந்த பாசின் மூலமாக ஒருவர் மட்டும்தான் சென்று பார்க்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. தற்பொழுது கூட இந்த காந்தி நகர் அருகாமையில் கூடிய ஒரு விபத்தில் ஒரு சிறுவர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரை பார்க்குவதற்காக அவர்களுடைய உறவினர்கள் பலர் திரண்டு வந்திருந்தாலும் அவர்கள் யாரும் அனுமதிக்கப்படாமல் இருக்கிறதுனால் அவர்கள் செல்ல முடியாமல் மிக சிரமத்துடன் மருத்துவமனைக்கு வளாகத்தினுக்குள்ளேயே வெளியிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரங்களிலும் உள்ளே சென்று பார்க்க முடியாததன் காரணமாக வெளியில் தங்கிக் கொண்டிருப்பதால் மிக சிரமமாக அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கணவன் மனைவி செல்லும் பொழுது கூட இருவரும் ஒன்றாக சென்று அந்த நோயாளியை பார்க்க முடியாமல் ஒருத்தரை மட்டும்தான் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் காவலர்கள். ஆகவே முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய அந்த பன்னா இஸ்மாயில் தீவிரவாதி என்று சொல்லப்பட்டதற்கு பின்பாக எதற்கு இப்படி பொதுவாக நடுத்தர மக்கள் மற்றும் நோயாளிகள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய இந்த பொது மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும், வேறு ஏதாவது ஒரு மருத்துவமனையில் அனுமதித்து அந்த சோதனைகள் ஈடுபட்டிருந்தால் தவறில்லை. இங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நோயாளியை கூட பார்க்க முடியாத ஒரு நிலை நீடிக்கிறது. அதனால் இதிலிருந்து வேறு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு அனுமதிக்க வேண்டும் என அனைத்து பொதுமக்களும் மற்றும் நோயாளிகளை பார்க்க வரக்கூடிய பார்வையாளர்கள் தெரிவிச்சிருக்கிறார்கள். ஒரு பேஷண்ட்டுக்கு ஒருத்தர் தான் உள்ள அலோ பண்ணுறாங்க. குழந்தை வந்து மூணு நாளாக இருக்குது. மூணு நாளாகவும் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியல. ஏன்னா ஃபுல்லாக போலீஸ் இருக்குது, யாரையும் உள்ளே அனுப்ப மாட்டேன்றாங்க. இவ்வளோ பப்ளிக் வர இடத்துல இந்த ஹாஸ்பிட்டலில் அந்த தீவிரவாதியை வெளியே எங்கனா வச்சு கூட ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இருந்தாலும் இவ்வளோ பப்ளிக் இப்போ வெளியே இவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னா யாரையும் உள்ளே அலோ பண்ண முடியாது. சாப்பாடு கூட எங்களால் எடுத்துகிட்டு கொடுக்க முடியல பேஷண்ட்டுக்கு. உள்ளே என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு கூட எங்களுக்கு தெரியல. ஒரே ஆள் தான் போனோமா, ஒரு குழந்தை சின்ன 14 வயசு குழந்தை, எவ்வளோ மக்க மனசால் இருக்கிறோம். ஒருத்தர் போய் பார்க்க முடியுமாங்க? வீட்டில் 4 ஜன வந்து பார்க்க கொல்ல ரொம்ப இதாக இருக்குது. அவர் யாரோ தீவிரவாதி இட்டுனு வந்து வச்சுன்னா அவருக்கு தான் பாதுகாப்பு, பொதுமக்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. கேட்டால் வெளியே போன தள்ள மரியாதை இல்லாமல் லேடிஸை பிடிச்சி தள்ளுறாங்க, வெளியே போ வெளியே அப்படின்னு. ஸ்கேன் எடுக்கிறதுக்கோ ஒரு இசிஜி எடுக்கிறதுக்கோ முடியல. எது போனாலும் உங்களுக்கு ரெண்டு பேரும் அலோடு இல்லை, ஒருத்தர் தான் அலோடு. இன்னொருத்தர் பேஷண்ட் கூட யாருக்கு இருக்குன்னு தெரியல. பேஷண்ட்டை உள்ளே விட்டு நான் வண்டியை வெளியே ஓடறோம்னா இல்லை வெளியே வந்து பேஷண்ட்டை போய் பார்ப்போனா எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. மிகவும் இந்த சிரமத்தை போக்குவதற்கு உடனடியாக காவல்துறை வேறு மருத்துவமனைக்கு அனுமதிப்பான நடவடிக்கை எடுக்குமா என்ற கேள்வியும் அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தமிழுடன் அன்பு செல்வன்.